ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் டிஜி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போனது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பக் நேஷ்னல் பார்க்கு வேலாவதர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் வந்து பாவ்நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த பார்க் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் பக் டீர் தான் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் நீல்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாண்ட் மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ஃப்ளமிங்கோ அந்த மாதிரி ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் அப்பப்போ வந்து வந்துட்டு போயிடும். ஸோ இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோக்கஸும் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போலேருந்து இந்த நேஷ்னல் பார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் வந்து 1976லேருந்து இந்த பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்ததுங்க. மான் போய் பார்க்குறக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லேயே உள்ளே போகலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். ப்ரைவேட் வெஹிக்கிளும் இருக்குது, ஸோ போய்க்கலாம். அதில் நம்ம போயிட்டு ஒரு 1 hour 1.5 hours நம்ம போகிறது தான், போயிட்டு வர்றது தான். ஸோ போய் நின்று எவ்வளோ நேரம் பார்க்கணுமோ. காலையில் இருந்து ஓப்பனுங்க, 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும். அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து 3 o'clockலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 இல்லை 4லேருந்து ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் போனோம்னா இன்னும் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ நல்லா இருந்தது. ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஒரு கைடு மட்டும் கூட வந்தார் உள்ள. ஸோ ரூட் வந்து காமிப்பாங்க, எப்படி போய் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃபீமேலு. மேலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்க் ப்ரௌன் டு பிளாக் கலர் அந்த மாதிரிலாம் இருக்கும். கீழே மட்டும் ஒயிட்டாக இருக்கும், அப்புறம் கொம்பு இருக்கும். இதெல்லாம் வந்து மேலே. மீதி இருக்கிற ஃபீமேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷ் ஃபான் அந்த ஒரு கலரில் இருக்கும். அண்டர் பார்ட் வந்து ஒயிட்டில் இருக்கும்னு வைங்களேன், அதுக்கும் கொம்பு இருக்கும். பட் இருந்தாலும் இதான் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வித்தியாசம். இதுதான் மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-57 kg வரைக்கும் வெயிட் இருக்கும். இதே வந்து ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 kg ஒரு 33 kg அந்தளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 years வரைக்கும் தான் இது வாழும், அதுக்கு மேலே இல்லை. அப்புறம் வந்து சொன்னார் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டோம். டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த பார்க்கில் மட்டும் 2000 மான் இருக்குதுங்க. பக்கத்தில் இருக்கிற கிராமம் இதெல்லாம் சுற்றி வர பார்த்தா கவுண்ட் பார்த்தோம்னா ஒரு 5000 மான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் காரில், அந்த 1 by 1 க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது கைஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து குஜராத் டூரிசம் பிளான் பண்ணி போகிறதா இருந்தது அப்படின்னா இந்த பிளாக்பக் நேஷ்னல் பார்க் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போய் பாருங்கள். இதுக்கு வந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அகமதாபாத் தான், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட் தான். பட் அங்கிருந்துமே இதுக்கு வந்து ஒரு 3.5 hours ஆகும் இந்த பிளாக்பக் நேஷ்னல் பார்க் வர்றக்கு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தோலான்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குது. இன்னொன்று வந்து மும்பை வந்து வர்றதா இருந்தீங்கன்னா பாவ்நகரே வந்து இறங்கிடலாம். பாவ்நகர்லேருந்து இது ஜஸ்ட் ஒரு 40 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து நீல்கை. அங்கே வந்து பிளாக் பக்கும் இருக்குது, நீல்கையும் இருக்குது. நீல்கையில் இது வந்து மேல் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நீல்கை நம்ம அங்கேயும் கூட பார்க்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி அங்கெல்லாம் கூட இந்த நீல்கை இருக்குது. நம்ம டாப் ஸ்லிப்பு அந்த சைட்லாம் கூட நீல்கை பார்க்க முடியும். ஆனால் பிளாக் பக் வந்து இங்கே இருக்குது குஜராத்தில். அது போய் இன்னொன்று இருந்தது, அது கூட சேர்ந்துருச்சு இன்னொரு நீல்கை கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோன்னையும் அப்படியே இந்த ஸ்லோ பண்ணோம். அப்புறமா எல்லாம் ரோடு அந்த சைட்லேருந்து இந்த சைடு க்ராஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு குரூப் குரூப்பாக பிரிஞ்சுக்குதுங்க.
ஒரு 200 மான 300 மான அந்த மாதிரி வந்து குரூப் குரூப்பாக பிரிஞ்சுக்குது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக மேய்து, இன்னொரு இடத்துல ஒரு குரூப்பாக மேய்து. ஸோ அந்த மாதிரி குரூப் குரூப்பாக தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இது வந்து இன்னொரு குரூப்பு நாங்கள் தாண்டி போனதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கே. ஸோ நீங்கள் வந்து இறங்கி ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, நீங்கள் கார்லேருந்தே வந்து ஃபோட்டோஸு இந்த மாதிரி வீடியோஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம். கேமராவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க தனியாக, நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு தனியான சார்ஜு. அழகாக இருந்தது ஜம்ப் பண்ணி ஓடுறதெல்லாம் பார்க்குறக்கு. போயிட்டு அப்படியே நிறுத்திட்டோம், என் பையனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஹீஸ் நியர்லி பார்த்திங்க அப்படின்னா 2.75. அவனுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணான். சொல்லப்போனால் எங்களை விட வந்து அவன் தான் மான் ஐ மான் 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 அங்கே பாருமா அம்மா இங்கே ஓடுது அம்மா அங்கே ஓடுது இங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போகும்போது கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ 1 மான் 2 மான் நம்ம ஜூவில் போய் பார்க்குறக்கும், இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்கில் போய் ஒரு 100 மான் பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது பார்க்குறக்கே. ஒரு இந்த ஒரு சைடு ரோட்லேருந்து இந்த சைடு ஃபுல் குரூப்பு கம்ப்ளீட்டாக மூவ் ஆகி போகிற வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அழகாக ஜம்ப் பண்ணியிருந்ததுங்க. அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே லைன் பை லைனாக லைன் பை லைனாக என்ன வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. அது குட்டியெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க. அந்த குட்டி என்ன என்ன சொல்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம ஒரு பிக்சரில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இந்த பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்து வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க, ஜூன் டு அக்டோபர் மந்த்து. ஏன் அப்படின்னா அதோட ப்ரீடிங் சீசன் அப்படிங்கிறனால வந்து உள்ளே வந்து டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ எக்ஸப்ட் ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மீதி மந்த்தெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். காலையிலே வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா மத்தியானம் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் வெயிலாயிரும். ஸோ ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து இன்னும் சூப்பராக கிளிக் பண்ணலாம். நாங்கள் போனது மத்தியானம் டைம் தான் போனோம், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகிருச்சு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்தது, ஏன்னா இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறனால காற்று பயங்கரமாக அடிச்சதுனால குளிர் காற்று தான் அடிச்சுது எங்களுக்கு. அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் வெயில் தெரியல. அங்கே ஏதோ 2 பேர்ட் 3 பேர்ட் ஏதோ போயிட்டு இருந்தது, என்ன பேர்டுன்னு தெரியல. இது ஒன்று போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தது. அப்புறம் மேல் வந்து வழி நடக்கணும்னே அதுக்கு பின்னாடி ஃபீமேல்லாம் போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் நீல்கை. நீல்கையிலையும் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. அந்த பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேல். இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது வந்து ஃபீமேலு. ஸோ அதுவும் நல்லா ஹைட் வளருது. பட் அந்த பிளாக் கலர் வந்து இன்னும் நல்லா வெயிட்டாக நல்லா ஒரு இதாக இருக்குது. இது கம்மியாக தான் இருந்ததுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 20 சொல்லலாமா, ஏன்னா நாங்கள் 20 பார்த்துருக்க மாட்டோம். ஒரு
ஒரு 10 பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மேபி பார்க்காம இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் இருக்கலாம். நீல்கை வந்து கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது ரோடு, ரோடை கிராஸ் பண்ணியும் மறுபடியும் அந்த சைடும் வந்து நேஷ்னல் பார்க் தான். அங்கே இந்த மாதிரி ஒரு குளம் மாதிரி இருந்தது. அந்த குளத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெமிங்கோ இருந்தது தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய இருந்தது அவ்வளோ, அது கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருந்ததா அதனால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் நல்லா இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்ல போகிறக்கு போயிட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான். ஆ கைஸ், இதுதான் அங்கே கொடுத்த வந்து ஸ்லிப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டு வந்து 2 சில்ட்ரன் 1 அந்த 3 அப்படின்னு எழுதிட்டாங்க. அதில் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. வெஹிக்கிள் வந்து அப் டு 6 அப்படிங்கிறனால 500 ரூபீஸும், கேமராக்கு வந்து 200 ரூபீஸும் வாங்கினாங்க. மொத்தல் வந்து இதில் 700 ரூபீஸு ப்ளஸ் வந்து கைடு இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் வந்து கைட் நேம் அதெல்லாம் வந்து குஜராத் வீல் எழுதியிருக்காங்க. டேட்டு நம்ம டைமு அவங்க கைடுக்கு உண்டான ஃபீஸ் வந்து 400. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1100 ஆச்சு எங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால. இதே வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் இருக்குது. ப்ரைவேட் வெஹிக்கிள்னால் நீங்கள் இந்த காசு கொடுத்து இதுக்கு மேலே வந்து, ஸோ அவங்களுக்கு வந்து ஜிப்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2000 கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐ ஹோப் நீங்கள் அந்த ஆயில் டேங்கர் ஷிப்பு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம இருக்கிறவங்க மறக்காமல் போய் பாருங்கள் அந்த வீடியோவை, அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இனியும் வந்து குஜராத்தில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் போய் போனேன் அப்படின்னா அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.